எந்த அரசியல்வாதியும் இங்க யோக்கியனும் கிடையாது, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட எந்த தலைவனும் இங்க கிடையாது. தொண்டனை கேட்டு எந்த தலைவனும் எந்த முடிவு எடுக்க போறதும் இல்லை. தலைவனுக்காக உயிரை கொடுக்குற தொண்டன் தான் இங்க இருக்கானே தவிர, தொண்டனுக்காக எந்த தலைவனும் மயிரை கூட கொடுக்க மாட்டேன். அதனால அரசியல்வாதிகளுக்காக நல்ல நட்புகளையும் நல்ல உறவுகளையும் இன்னைக்கு நீங்க இழந்துடாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச தலைவனை எவனாவது ஒருத்தன் கலாய்க்கிறான், அவனை கமாண்ட் பண்ணுறான், அவனை திட்டுறேன் அப்படின்னா அந்த பதிவை கடந்து போகிறது தான் உங்களுக்கு நல்லது. அதான் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லதாக இருக்கும். அதை விட்டு விட்டு என் தலைவனை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி பதிலுக்கு பதில் நீயும் கமாண்டு பண்ணி அந்த கமாண்டுக்குள்ளே குதிக்கும் போது தான் எவனே தெரியாத ஒருத்தன் உங்களை ஏக வசனத்தில் அப்படியே திட்டுவேன். பதிலுக்கு நீங்களும் திட்ட அன்னைக்கு நாள் பூரா வெட்டியாக டென்ஷனாக மன அழுத்தம் தான் உருவாகும். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சமுதாயத்துக்கோ இந்த உலகத்துக்கோ ஏதாவது ஒரு நன்மை செஞ்சுட்டு போங்க. விஷமில்லாத உணவு, விஷமில்லாத காற்று, விஷமில்லாத தண்ணீர் கிடைக்க சமுதாயத்துக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. இல்லையா, இது பொழுதுபோக்கிற்கான தளம் அப்படின்றத நினச்சிக்கிட்டு உங்களுக்கு பயனுள்ள பக்கங்களையும் அன்பான நண்பர்களையும் உறவுகளையும் அரவணைத்து போங்க. வாழ்க்கை வந்து ரொம்ப சின்னது, இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்க சிரிக்க வைக்க பழகுங்க. நன்றி, வணக்கம்.